ஹலோ கிருஷ்ணா நவனித். நார்மலாகவே நம்ம வீட்டில் பெரியவங்க வடக்கை தலை வச்சு படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சயின்டிஃபிக்காக வடக்கை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுக்கும் நம்ம தலைக்கு வந்து என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எல்லாமே இல்லை. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்ம நின்றுட்டு இருக்கும்போதும் நடக்கும்போதும் நம்ம உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஜாஸ்தியாக வந்து தேவைப்படும். ஸோ 24/7 நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் செய்கிற வேலையை நம்ம ஹார்ட் வந்து எடுத்துக்குது. ஸோ நம்ம ஹார்ட் வந்து எடுத்துக்கும் போது, நம்ம நின்றுட்டு இருக்கும்போது ஆகட்டும், உட்காந்துட்டு இருக்கும்போது ஆகட்டும், நம்ம மூளைக்கு ரத்தத்தை செலுத்துறதுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு எஃபர்ட்டை விட ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் வந்து நம்ம மூளைக்கு பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொன்னால், நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நார்மலாகவே நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே நோக்கி வந்து இழுக்கும். ஸோ அதையும் மீறி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணிட்டு நம்ம உடம்பு ரத்தத்தை செலுத்துறதுக்காக நம்ம ஹார்ட்டு ஜாஸ்தியாக வந்து எஃபர்ட் எடுத்துக்குது. ஸோ இதுவே நம்ம படுத்திருக்கும் போது இல்லை தூங்கும்போது மூளைக்கு வந்து ரத்தத்தை அனுப்பிறதுக்கு ஹார்ட்டு அவ்வளோ எஃபர்ட் வந்து எடுத்துக்க தேவையே கிடையாது. ஸோ பிளட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் வந்து என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், நம்ம பிளட்டில் 70% ஆஃப் அயன் வந்து இருக்கும். ஸோ நார்மலாகவே அயன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வந்து அட்ராக்ட் பண்ணும். ஒரு மேக்னெட் அயன் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிடும். ஸோ சேம் திங் தான் இங்கேயும் வந்து நடக்குது. நம்ம படுத்துட்டு இருக்கும்போது நார்மலாகவே பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் நம்ம பிரெயினுக்கு. ஏன்னா நம்ம ஹரிசன்டலாக வந்து படுத்துட்டுருக்கறனால. ஸோ இந்த டைமில் நம்ம வடக்கு நோக்கி படுத்துருக்கும் போது நம்ம உடம்பில் இருக்கிற பிளட் வந்து மூளையை சுற்றி போயிட்டுருக்கும்போது நார்த் சைடில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கும்போது இதனால் வந்து இமீடியட்டாக எந்த வித டேமேஜும் வந்து நம்ம மூளைக்கு வந்து ஆகாது. ஸோ இதுவே வந்து டெய்லியும் வந்து நம்ம இதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம மூளை வந்து இதனால் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகவே தெரியாது. அதாவது வயசாக ஒரு வயசில் வந்து ஒரு லிமிட்டை தாண்டினதும் நமக்குவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ யங் ஏஜில் கூட நம்ம இதே மாதிரி வடக்கு நோக்கி படுத்திருக்கும் போது நம்ம பிரெயினில் பிளட்டு சர்க்குலேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும்போது வடக்கு நோக்கி படுத்திருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இடையில வந்து ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து கரெக்ட் சரியாக வந்து தூக்கம் வராது. ஒரு லிமிட்டுக்கு மேலே வயசு போயிடுச்சுன்னா இதனால் நம்ம மூளைக்கு வந்து பேரலைசிஸ் அட்டாக் ஆக சான்ஸ் இருக்குது. அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். இது இல்லாமல் பிரெயின் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வடக்கை ஏன் தலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த செஷனில் வேறு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டில் தென் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.